அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தமிழ்நாட்டில் நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. அது குறித்த விரிவான தகவல் தான் அந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. டெக்னிக்கல் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கழித்துட்ட இந்த திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி சம்பந்தமான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறிவுரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புலாம் பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவு உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை கண்டென்ட்களை போகலாம். தமிழ்நாட்டில் நாளைக்கு, தற்போது ஏற்கனவே இந்த COVID-19 உள்ளாட்சி எலெக்ஷன் நடைபெற்று இருந்ததுனாலும், போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் வந்து ஜனவரி மந்தில் நடக்காமல் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. தற்போது பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாளை 27/2/2022 அன்று நாளை நடைபெறுகிறது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கொடுப்பாங்க. இது யார் யாருக்கு கொடுக்கலாம்? அது அரசு சார்பிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே எத்தனை முறை போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் தவறாமல் மீண்டும் சொட்டு மருந்து கொடுப்போம். உங்களுடைய குழந்தைக்கு 6 வயசுன்னு பிறக்கலைன்னா, அதாவது 5 வயதுக்கு உட்பட்ட, 5 கம்ப்ளீட் ஆகலை அந்த ஸ்டேஜில் இருக்குன்னா கூட, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் இது நான் போன வருஷம் கொடுத்தேன், முந்தின வருஷம் கொடுத்தேன் அப்படின்னு இல்லை, எத்தனை முறை கொடுத்துருந்தாலும் நாளைக்கு எங்கள் உங்கள் ஊர் நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், எங்கே போனாலுமே நாளைக்கு வந்து போலியோ கொடுங்கன்னு சொல்லி போலியோ சொட்டு மருந்து தடுப்பு முகாமில் சிறப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொடுக்க சொல்லுவாங்க. கொடுத்த உடனே கையில் அந்த பாப்பாவுக்கும் அந்த மை போட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா 100 இடத்துல போய் டபுள் டைம் என்ட்ரி போடக்கூடாங்கிறக்காக. ஸோ நாளைக்கு இது நடக்குங்கிறத உங்களுக்கு தெரிந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் எங்கே இருந்தாலும் கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா போலியோ சொட்டு மருந்து இதனுடைய இதை நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அந்த போலியோவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுடைய கை கால்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக நிறைய ஹிஸ்ட்ரி படித்தேன். அது எல்லாருக்கும் பாதிக்கிறது இல்லை, 1% ரேராக பாதிக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இருக்கிற அறிகுறியே தெரியாது அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. பாதித்தாலும் தெரியாது. ஒரு சிலருக்கு பாதிக்கப்பட்டவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது கால்கள்லாம் பாதிக்கப்பட்டதாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுடைய குழந்தைகளுக்கு இது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, இருந்தாலும் தடுப்பு முன் நடவடிக்கையாக அரசு சார்பில் பொது சுகாதாரத்துறையின் சார்பாக போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.